ஹலோ கைஸ் இப்போ ஐபிபிஎஸ் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓக்கான ரிசல்ட் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் எப்படி வியூ பண்ணுறது எவ்வளோ மார்க்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு த கேட்டகரி வைஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் அதுக்கு நீங்கள் IBBS.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்பேஜ் போய்க்கோங்க அதில் உங்களுக்கு மேலேயே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும் ஃபஸ்ட் எதுக்கான ரிசல்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும் அதில் நீங்கள் போய் எஸ்ஓ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓக்கான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அண்ட் எக்ஸாம் எப்போ நடந்துச்சோ அதுக்குரிய இன்டர்வியூ எல்லாமே கம்பைன்டு ரிசல்ட்டாகவே உங்களுக்கு வந்து எஸ்ஓக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பார்த்துடலாம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரைக்கும் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஆல் ஓவரில் எங்கெங்கே வேக்கன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே அவங்க டீட்டெயிலாக லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் பேங்க் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்ற மாதிரி மொத்தமாகவே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க இவ்வளோ வேக்கன்சிஸ் தான் அப்படின்றதையும் கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்க எவ்வளோ வந்து கட் ஆஃபும் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன்னுக்கு வந்து எஸ்சியாக இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டில் ஸோ மறக்காமல் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அக்கார்டிங் டு த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எவ்வளோ அதே மாதிரி லா ஆஃபீஸரில் எவ்வளோ எல்லாமே அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து என்ன இதுக்குரிய கம்பைன் ஸ்கோர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்ட்ரி அவுட் ஆஃப் 100 நீங்கள் எவ்வளோ மினிமம் ஸ்கோர்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்றதையும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து செக் பண்ணலாம் ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கம்பைன்ட் ரிசல்ட் ஃபார் மெயின் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட இந்த ரிசல்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குரிய பாஸ்வேர்டு அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கேப்ஷா சப்போஸ் கேப்ஷா வந்து உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேப்ஷா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதையும் கரெக்டாக கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டாலே உங்களோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வியூ ஆயிரும் இந்த ரிசல்ட் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒன் அதாவது இன்னையிலேருந்து ஆரம்பித்து 30ஆம் தேதி இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் எல்லாருமே எஸ்ஓ எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதுனீங்களோ உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டை உங்களோட மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க நீங்கள் செலக்டடா நான் செலக்டடா எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க ஸோ கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ அண்ட் தேங்க்யூ